بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم، ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற வாராந்திர இந்த மாலை நேர இஸ்லாமிய சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்து பயன்பெறுவதற்காக இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சந்திப்பினை, இந்த நிகழ்வினை பயனுள்ளதாக ஆக்கி இங்கே பேசப்படுகிற கருத்தின் மூலம் மார்க்க அறிவில் வளர்ச்சியும் இறைவனோடு நெருக்கத்தையும் உண்டாகுவதற்கு ஒரு காரணமாக ஆக்கி வைப்பானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை நாம் துவங்குவோம். இப்போது சர்ச்சையாகிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன என்றால், எல்லோரும் நாம் அறிந்து வைத்திருக்கிற ஒன்றுதான், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சனாதனம் பற்றி பேசிவிட்டார், அதனால் அவருடைய தலையை யாரேனும் சீவிவிட்டு வந்தால் அவருக்கு 10 கோடி தருவோம் என்றெல்லாம் ஒரு விமர்சனம் கிளப்பப்பட்டு அது சர்ச்சையாகி பெரிதாக பேசு பொருளாக இன்றைக்கு இருப்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இது குறித்து ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, அவர்கள் சார்ந்திருக்கிற அரசியலுக்கு ஏற்ப கருத்தியலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் சில பேர் எப்போதும் நீங்கள் இந்து மதத்திலே உள்ள இந்த பிரச்சனையை பற்றித்தான் பேசுவீர்கள், இஸ்லாமிய மதத்திலே உள்ளதை பற்றி உங்களால் பேச முடியுமா என்றும் சில பேர் அதற்கு மறுப்புகள் தந்திருப்பதனால் இஸ்லாமியர்களாகிய நாம் அது குறித்த சில விளக்கத்தை நம்முடைய மக்களுக்கும், இன்ஷா அல்லாஹ் காணொளியின் மூலம் இதை காணப்போகிற முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சில செய்திகளை சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் சனாதனம் என்று இவர்கள் குறிப்பிடுவது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு, அதாவது உயர் குடிமக்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கிற புனிதத்தன்மையை அல்லது அவர்களுக்கு இருக்கிற மேம்பாட்டை, சிறப்பியலை அனைவரும் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டு கீழ்குடிமக்களாக அல்லது தாழ்ந்த மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக அல்லது ஒடுக்கப்பட்ட குடிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு சேவை செய்வதை சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றத்தாழ்வாக யாரும் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் கடவுளின் நியதி என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இந்தியாவிலே இருக்கிறது. அதனால் நேரடியாக அந்த சிந்தனையால் அல்லது அந்த கொள்கையால், அந்த வன்மத்தால் நேரடியாக பாதிக்கப்படாதவர்கள் செல்வ நிலையின் காரணமாகவோ அல்லது அரசாங்கத்தில் அவர்கள் பதவி வகிக்கிறார்கள் என்கிற காரணமாகவோ அல்லது கல்வி வேலைவாய்ப்பு என்பன போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு வாய்க்கப்பட்டு சமூகத்தில் தாங்களும் ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பதாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் இதிலே அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நேரடியாக இதில் என்ன செய்யப்படலை, பாதிக்கப்படலை. இப்போ யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வெகுண்டெழுகிறார்கள், அவ்வப்போது கொந்தளிக்கிறார்கள்,
தங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு நடக்கவில்லை, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்திலே கூட நாம் கேள்விப்பட்டோம், நாங்குநேரி என்கிற ஒரு ஊரில் இடது பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவனை சரமாரியாக சக மாணவர்கள் என்ன செய்யறாங்க, நீ வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், நீ எப்படி எங்களோட ஒன்னா படிக்கலாம், நீ எப்படி பாராட்டை பெறலாம், உன்னை எப்படி டீச்சர் பாராட்டலாம் என்று சொல்லி சரமாரியாக வெட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவர்களது பிரச்சனை. நம்மை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தில் மட்டுமல்ல, வேறு எந்த மதத்திலுமே சமத்துவம் இல்லை என்பதுதான் உண்மை. சமத்துவம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படியெல்லாம் இஸ்லாம் சமத்துவத்தை பேணி இருக்கிறது, சமத்துவத்தை கொள்கையாக கொண்டிருக்கிறது, பிறப்பால் யாருக்கு மத்தியிலும் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை எப்படி கொள்கையாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், சனாதன தர்மம் என்கிற பேரிலோ அல்லது இந்துத்துவ கொள்கை என்கிற பேரிலோ அல்லது வேறு ஏதோ மதத்தின் அடிப்படைகளின் பேரிலோ நாம் நிச்சயமாக பாதிக்கப்பட போவதில்லை. ஏனென்றால் நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அந்த இழிநிலையிலிருந்து மீண்டு வந்து விட்டோம். இழிநிலையிலிருந்து என்ன செஞ்சிட்டோம், நம்ம மீண்டு வந்து விட்டோம். ஆனால் நாம் வானத்திலிருந்து குதித்தவர்களோ அல்லது இது போன்ற அரேபிய நாடுகளில் இருந்தோ ஆப்கானிஸ்தானத்தில் இருந்தோ அங்கு வந்தேறி குடியேறியவர்கள் அல்ல. சரியாக சொல்ல வேண்டுமானால் 3 நூற்றாண்டுகளுக்கு முன்போ அல்லது 4-5 நூற்றாண்டுகளுக்கு முன்போ நம்முடைய மூதாதையர்களும் இதே வன்மத்தினால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பட்டால் பாவம், தொட்டால் தீட்டு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏதோ ஒரு குலத்தில் பிறந்தவராகத்தான் நம்முடைய மூதாதையர்கள் இருப்பார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் வாணிபத்தோடு சேர்த்து மார்க்கத்தையும் யாரோ ஒருவர் போதித்து விட்டார், அதனுடைய விளைவு நம்முடைய முன்னோர்களில் மூதாதையர்களில் யாரோ இஸ்லாத்தை ஏற்றார்கள், அதன் பிறகு வாழையடி வாழையாக நாமும் முஸ்லிம்களாக இருந்து மாஷா அல்லாஹ் இங்கே நாம் சமத்துவத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சமத்துவத்தை கண்டு கொண்டிருக்கிறோம் என்றல்ல, சமத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிக்குள் வந்தால் நமக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது, இங்கே உயர்ந்தோன் தாழ்ந்தோன் என்கிற வித்தியாசம் கிடையாது, விஐபி தரிசனம் கிடையாது, இனத்தால் நிறத்தால் குலத்தால் மொழியால் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அதுவும் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அரபு நாட்டை பொறுத்தவரை வெளிநாடுகளிலே இருக்கும்போது எல்லா நேஷனாலிட்டிகளும் எல்லா குடிகளை சார்ந்தவர்களும் நாடுகளை சார்ந்தவர்களும் இங்கே நம்மோடு தொழுகிறார்கள் அப்படிதானே. அதிலும் குறிப்பாக மக்காவிற்குள் நாம் சென்றால் உம்ரா செய்வதற்கு போகும்போது தவாப் செய்யும் போது சுப்ஹானல்லாஹ் அல்அஸீம், உலகத்திற்கு உலகத்தில் சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் இப்படி ஒரு எடுத்துக்காட்டை யாராலும் காட்ட முடியாது என்கிற அளவிற்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சமத்துவத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம். அப்ப அதனால நண்பார்ந்தவர்களே, நாம் இந்த சமத்துவம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சமமாக மதிப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், உணரணும். அப்போதுதான் நாம் இருக்கிற இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் வந்து என்ன செய்ய முடியும், உணர முடியும். கைகால் இல்லாதவனுக்குத்தான் உடல் உறுப்புகளுடைய முக்கியத்துவம் தெரியும், குடும்பம் குட்டி அமையாதவனுக்குத்தான் குடும்பத்தினுடைய சிறப்புகள் தெரியும், வேலை வெட்டி இல்லாதவனுக்குத்தான் வேலையின் முக்கியத்துவம் என்ன என்பது தெரியும். இப்படிதானே மொத்தத்தில் சொல்ல போனால் கண் பார்வை இல்லாதவனுக்குத்தான் கண்ணினுடைய மகத்துவம் தெரியும். அதுபோல இன்றைக்கு நாம் மஷாலா விலை கொடுக்காமல் இந்த சமத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், விலையே கொடுக்காமல் ஒரு சமத்துவத்தை ஒரு சகோதரத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சில இஸ்லாமிய ஊர்களில் இஸ்லாமிய சமூகத்திலே கொஞ்சம் பொருளாதாரம் அவர்களுக்கு பொருளாதாரத்திலே மேம்பட்டு நிற்கும் போது பிறரை அவர்கள் சாதாரணமாக நினைக்கலாம், ஆனால் கொள்கை ரீதியாக நமக்கு இடையில் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. புரியாத சில பேர் வேண்டுமானால் நான் ஹான் ஹான் தான் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள்லாம் யாரு அந்த ஹான் தான் இந்த ஹான் தான் அப்படின்னு சில வடநாட்டு முஸ்லீம்கள் வேண்டுமானால் புரியாமல் தெரியாமல் பேசுவார்களே தவிர இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கிடையாது, நமக்கு இடையில எந்த வேறுபாடும் பாகுபாடும் கிடையாது. மறைக்காயர் என்று ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாலோ, ராவுத்தர் என்று ஒருவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாலோ, அல்லது தக்கினி முஸ்லீம்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டாலோ, இதெல்லாம் பிறப்பால் வளர்ப்பால் வாழ்வால் ஏற்றத்தாழ்வுகளை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அவரவர்களுடைய முன்னோர்கள் ஒரு காலத்திலே கண்ட தொழிலின் அடையாள பெயர்கள் தானே தவிர அது என்ன கிடையாது, நமக்கு ஏற்றத்தாழ்வு கிடையாது. இப்போது கூட இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களாகட்டும் அல்லது இன்ன பிற நாடுகளில் உள்ள முஸ்லீம்களாகட்டும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் குடும்ப பெயர்களை அல்லது குலப்பெயர்களை அவர்கள் வைத்திருப்பது ஒரு வழக்கமாக இருந்தாலும் அதுவும் இன்னொரு குலத்தை சார்ந்தவனை தாழ்ந்தவன் என்று காட்டுவதற்காக அல்ல,
தாங்கள் இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து வந்தோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கூட குரைஷி என்றும் கத்ஃபான் என்றும் கினானா என்றும் மஹ்சூமியா என்றும் நிறைய குலப்பெயர்கள் இருந்தன. அந்த குலங்களில் சில நாங்கள் உயர்ந்த குலம், நீங்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ, மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்களோ, ஒரே இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்றார்களோ, அந்த இறைவனுக்கு முன்னர் நாம் அனைவரும் சமம் என்றார்களோ, ஒரு அரபியை விட ஒரு அஜமியோ, ஒரு அஜமியை விட ஒரு அரபியனோ பிறப்பால் எந்த விதத்திலும் சிறந்தவன் என்று சொல்ல முடியாது என்று அந்த சமத்துவத்தின் குரலை ஒலித்தார்களோ, அப்போதை எல்லாம் அடங்கி போய்விட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மாஷா அல்லாஹ் முஸ்லிம்களாக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் சமத்துவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இஸ்லாத்திற்குள் வந்த யாரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறார்கள். இது ஒன்னே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் என்பது ஒரு உண்மையான மார்க்கம், உண்மையான சமத்துவம் அதிலே இருப்பதனால் தான் அதிலே உள்ளவர்கள் எவ்வளவு துன்பங்களுக்கு ஆளானாலும், எவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளானாலும், எவ்வளவு நெருக்கடிகளை அனுபவித்தாலும், எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு இன்னல்களுக்குள் சிக்கி தவித்தாலும், ஒரு பாஸ்போர்ட் எடுப்பதில் ஆரம்பித்து எந்த ஒரு அரசாங்க ஆவணத்தையும் அவ்வளவு எளிதில் ஒரு முஸ்லீம் வாங்கிட முடியாது. இப்படியே நீங்க ஏர்போர்ட்டுக்கு பல முறை போயிருப்பீங்க, எல்லாரும் அவங்க உங்க பேகேஜ் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, நம்ம போகும்போது இப்படி தனியா இல்ல அப்படிம்பான். ரெண்டு வாட்டி செக் பண்ணாலும் அவனுக்கு பத்தாது, மூணாவது வாட்டியும் செக் பண்ணுவான். இப்படி எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளை அந்நியப்படுத்தணுமா? நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், எத்தனை நூறு முறை விமான நிலையம் ஏறினாலும், எத்தனை முறை நாம் விமான நிலையங்களுக்கு போனாலும், அப்போதுதான் முதன் முதலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் விமான நிலையத்தையே பார்க்கிறோமோ என்கிற ஒரு சிந்தனையை என்ன செஞ்சாங்க, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அத்தாரிட்டிஸும் நமக்கு ஏற்படுத்தி விடுகிறார்கள். இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை வந்து இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு, சரி ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல ஒரு பார்ட் இருக்கும், இப்படிதானே லைஃப்ல தூங்குறது எப்படி ஒரு பார்ட்டோ, சாப்பிடுறது எப்படி பார்ட்டோ, இப்படிதானே வேலைக்கு போறது எப்படி வாழ்க்கையில ஒரு பகுதியோ, அது போன்று முஸ்லீம்னு சொன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், அதுவும் வாழ்க்கையில் ஒரு பகுதி என்று நம்ம என்ன செய்யறோம் முஸ்லீம்கள், உலகத்துல நடக்கிற நாம் கடக்கிற எல்லா சோதனைகளையும் அப்படியே சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகிறோம். இந்த மார்க்கத்தை விட்டு யாரும் வெளியே வருவதில்லை. ஆனால் முஸ்லீம் என்கிற இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை தாண்டி உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களில் இருந்தும் என்ன செய்கிறார்கள், மனம் மாறுகிறார்கள். அப்படிதானே நமக்கு தெரிந்தது இந்து மதம் மட்டும்தான், கிறிஸ்தவ மதம் மட்டும்தான். ஆனால் இங்கே தாவா சென்டரோட நெருங்கிய பழக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும், அன்றாட மஷால சில பேர் இங்கே மார்க்கத்திற்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு பின்னணி, ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு குலதெய்வ வழிபாடு இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கலாச்சார பின்னணி. ஆனா நீங்க அவங்க கிட்ட கரெக்டா கேட்டீங்கன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் நாங்கள் சமத்துவத்தை உணர்கிறோம், இங்கேதான் நாங்கள் சமத்த சகோதரத்துவத்தை உணர்கிறோம், எங்களை இவர்கள் ஒடுக்கி வைப்பதில்லை, எங்களை இவர்கள் முடக்கி வைப்பதில்லை, எங்களை இவர்கள் ஒதுக்கி வைப்பதில்லை. யார் எங்களுக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, யாரை நாங்கள் மாமா பாபா என்று கூப்பிடுகிறோமோ, யாரை கூப்பிடுறாங்க மாமா பாபான்னு, இந்த ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அங்க வீட்டில் வேலை பார்க்கறாங்கல்ல, ஹவுஸ்மேட்ஸ் ஆகட்டும், அல்லது இந்த ஹவுஸ் டிரைவர்ஸ் ஆகட்டும், அல்லது வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் ஆகட்டும், அவங்க என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் உள்ள சவுதியை கஃபீலை பாபா என்று கூப்பிடுவார்கள், அந்த வீட்டிலே உள்ள பெண்களை மாமா என்று கூப்பிடுவார்கள். அப்ப இவங்களுக்கு சம்பளம் தருகிற ஊதியம் தருகிற மாமாவும் பாபாவும் எங்களை என்ன செய்யறதில்ல, வேறு மாதிரியோ வேற்று கிரக வாசியாகவோ நடத்துவதில்லை. நாங்கள் ஒன்றாக எங்காவது நாங்கள் வெளியூருக்கு போனால் வேலை செய்து தான் போறாங்க, அதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் தொழுகை நேரம் வரும்போது அவர்கள் தனியாக தொழுவதோ எங்களை தனியாக தொழுவதோ அவங்க என்ன செய்யறதில்ல, இப்படி வைக்கிறது இல்ல. ஒரு நோன்பு நேரம் ஒரு சஹர் இஃப்தார் என்று வரும்போது அங்கே நீ அங்க போய் சஹர் பண்ணு, நீ இங்க போய் இஃப்தார் பண்ணுன்னு துரத்துறது இல்ல. ஆண் பெண் ஹிஜாபுக்காக வேண்டுமானால் கொஞ்சம் அவர்கள் அதை மெயின்டைன் செய்யலாமே தவிர, நீ ஒரு இந்தியாக்காரன், நீ ஒரு இங்கிலாந்துக்காரன், சாரி இங்கிலாந்துக்காரன் ஹவுஸ் மேட வர மாட்டான், நீ ஒரு பங்களாதேசி, நீ ஒரு பாகிஸ்தானி என்று சொல்லி என்ன செய்யறதில்ல, ஒடுக்கி வைப்பதில்லை, ஒதுக்கி வைப்பதில்லை. அப்ப இதெல்லாம் அவர்கள் உணரும் போது அனுபவிக்கும் போது இன்முகத்தோடு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் இங்கே இருப்பது பூரா சமத்துவம் தான். ஆனால் மற்ற மதங்களில் எப்படி இருக்கிறது, இருட்டு அறையில் குருட்டு மனிதன் இல்லாத கருப்பு பூனையை தேடுவதற்கு சமம். இருட்டு அறை இருக்குல்ல, அங்க டார்க்கா ஒரு ரூம் இருக்கு, இருட்டு அறை, அங்க உள்ள ஒருத்தர் போறார், அவர் யாரு, குருட்டு மனிதன், நீ என்னையா போய் தேடுற, நான் கருப்பா இருக்கிற ஒரு பூனையை தேடுறேன். இருட்டு அறையில கண் பார்வை தெரிகிறவனுக்கே கருப்பா இருக்கிற பூனை கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இஸ்லாம் தவிர்த்து இதர மதங்களில் அல்லது இதர கொள்கைகளில் சமத்துவத்தை தேடுவதற்கு உதாரணம் என்னது தா, இருட்டு அறையில் குருட்டு மனிதன் இல்லாத கருப்பு பூனையை தேடுவதற்கு சமம். ஆனா நம்ம மார்க்கத்தில் எப்படி இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட அதனுடைய பகலை போல இருக்கும், அதனுடைய இரவு கூட அதனுடைய பகலை போல இருக்கும். நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு முன்பு
இந்தியா போன்ற நாடுகளில் மட்டும்தான் இந்த சமத்துவ பிரச்சனைகள் இருந்திருக்கிறது என்று இல்லை. உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது. இதே அரபுகள் எப்படி இருந்தா, இஸ்லாம் என்கிற மார்க்கம் வருவதற்கு முன்னாடி தன்னை அரபுகள் என்று அறிமுகப்படுத்துவதில் அகமகிழ்ந்த அவன் பிறரை அஜமிகள் என்று அறிமுகப்படுத்தி இழிவு கண்டான். அரபு அஜம், அஜம்னா என்னது? நம்ம இன்னைக்கு மொழிபெயர்க்கும் போது நாங்கள் எல்லாம் அஜமிகள், அஜமிகள் என்றால் ஃபாரினர்ஸ், அஜ்னபி, அஜமி, எல்லாமே சற்றேறக்குரிய ஒரே வார்த்தை தான். ஆனால் இன்டெப்தாக அந்த வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, அஜமி என்று சொன்னால் குறையுள்ள ஹயவான் என்று பொருள், உயிரினம் என்று பொருள். ஹயவான் இருக்குல்லங்க, ஹயவான் உயிரினங்கள், எது ஆடு மாடு ஒட்டகம் போன்ற விலங்கினங்கள் இருக்குல்ல, அதுக்கு ஒரு குறை இருக்கும். என்ன குறை இருக்கும்? நம்மள மாதிரி எது பேசாது, நம்மள மாதிரி சிந்திக்காது. இவர்களை பொறுத்தவரைக்கும் யாரே, இந்த மண்ணின் மைந்தர்கள் மற்றவர்களை எப்படி நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், நஹனுல் அரபு அன்துமுல் அஜம், நாங்கள் எல்லாம் அரபுகள். அரபு என்று சொன்னாலே அக்குள் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள். அப்ப மத்தவெல்லாம் யாரியா? அவன்லாம் அஜமிகள்னு வச்சிருந்தான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்யும் போது, லா ஃபதுல பைன அரபியின் வலா அஜமியின், நீ அஜமி என்று யாரை சொல்லுகிறாயோ அந்த அஜமிக்கும் அரபிக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்ப யாரும் பின்னாடி வந்து இல்லை, நான் இந்த குலத்தில் பிறந்ததனால் மாத்திரம் சிறந்தவன் என்று வந்துவிடக் கூடாது என்பதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு போனவுடன் முதன் முதலாக வாங்க சொல்லுகிற பெரும் பாக்கியத்தை பிலால் என்கிற ஒரு கருப்பின அபிசீனிய அடிமைக்கு அந்த வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். அப்படித்தானா? இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை என்ன? இவர்கள் சனாதனம் சனாதனம் என்று சொல்லுவதிலே முதலில் இருக்கக்கூடிய அடிப்படை என்ன? பூஜை அறைக்குள் இவர்களை தவிர வேற யாரும் போய்விடக் கூடாது. தெய்வீக தெய்வீகத்தோடு தொடர்புடைய, ஆன்மீகத்தோடு தொடர்புடைய, சாத்வீகத்தோடு தொடர்புடைய எந்த காரியங்களையும், பூஜை புனஸ்காரங்கள் போன்ற எந்த காரியங்களையும் இவர்களை தாண்டி யாரும் செய்துவிடக் கூடாது. ஆனால் இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதல்ல மதீனாவுக்கு போனவனே, அப்படிதானா, பள்ளி வாசலில் மிக மிக முக்கியமான வேலை என்னது? இமாமத்து செய்வது, தொழுகை நடத்துவது. அந்த தொழுகைக்கே அறிவிப்பாக இருக்கக்கூடிய அதான் கொடுப்பது. அந்த அதான் கொடுக்கிற வாங்கு சொல்லுகிற அந்த பெரும் பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் என்கிற ஒரு கருப்பின அபிசீனிய அடிமை ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடுத்து இஸ்லாம் சமத்துவத்தை போதித்தது. இது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது? அபூபக்கர் ரதியல்லாஹு என்கிற மிக உயர்ந்த மனிதர் இஸ்லாமிய உம்மத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இவர்தான் சிறந்தவர் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லாமல் உம்மத்து ஏற்றுக்கொண்ட ஒன்று, அது என்னது? அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு. அப்படிப்பட்ட அபூபக்கரே பிலாலை பார்த்து செய்தி, எனது தலைவரே என்று கூப்பிட்டு சந்தோஷம் அடைந்த காரியங்களை எல்லாம் நாம் என்ன பண்ண முடியும்? சஹாபாக்களுடைய வரலாறுகள்ல பார்க்க முடியும். அப்பே நண்பார்ந்தவர்களே, நாம் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷப்பட வேண்டும். இப்படிப்பட்ட இழிவில் இருந்தும், கழிவில் இருந்தும், அழிவில் இருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றியிருக்கிறான் என்று. ஒரு இடத்தில் நீங்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்படும் போதுதான் அதனுடைய வழி நமக்கு தெரியும். எதனால? என்னை விட அவன் நிறைய படித்திருக்கிறான், சரி, அவன் அப்படி மேல உட்கார வைக்கிறது என் மனம் ஏற்றுக்கொள்ளும். என்னை விட நிறைய படிச்சிருக்கான், என்னை விட நிறைய பதவியில் இருக்கிறான், என்னை விட வயதுல மூத்தவராக இருக்கிறான், என்னை விட கல்வி அறிந்தவனாக இருக்கிறான், சரி, இதையெல்லாம் சொசைட்டி ஏற்றுக்கொள்ளும். நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பீர்கள், உங்களுக்கு முன்னாடி கணினி இருக்கும், உங்களுக்கு டேபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும், நீங்க ஒரு போஸ்டிங்ல இருப்பீங்க, உங்களை விட ஒரு 10-15 வயது மூத்த ஒருவர் உங்களுக்கு சேவை செய்ய வருவார், நீங்க டெங்குன்னு பெல் அடிச்சவன உங்களுக்கு டீ கொண்டு வருவார், அப்படித்தானே? அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், உங்களுக்கு ஒரு 40 வயசு தான் இருக்கும், 35 வயசு தான் இருக்கும், ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஏன்? அந்த காலத்தில் நான் படிக்கல, நான் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு ஆபீஸ் பாய் வேலைக்கு தான் வந்திருக்கிறேன், நான் கிளீன் பண்ற வேலைக்கு தான் வந்திருக்கிறேன். அது அவருடைய மனது ஏற்றுக்கொள்ளும். ஆனா நீயும் படிச்சிருக்க, அவனும் படிச்சிருக்கான், நீயும் ஒரே நாடு, நீயும் ஒரே நாடு, ஆனா உங்ககிட்ட ஒரு நூல் இருக்கு, அவன்கிட்ட ஒரு நூல் இல்லை, நீ மேல போய் உட்கார, நீ கீழே போய் உட்காருன்னா எப்படி இருக்கும்? அது அந்த வழி வந்தவர்களுக்கு தான் தெரியும். அதை அனுபவிக்கும் போது, அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய வழியும் ரணமும் புரியும். அதனாலதான் பாதிக்கப்பட்டவர்கள் பூரா என்ன செய்யறாங்க, முடிந்த வரைக்கும் போராடி பார்க்கிறார்கள். வேறு வழியே இல்லை என்று சொன்னால் வேறு ஏதேனும் முடிவெடுத்து விடுகிறார்கள். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நீங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ஏண்டா அங்க இழிவு இருக்குது, கழிவு இருக்குதுன்னு தெரியுதுல்ல, ஏன் இன்னும் அந்த இழிவிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள்? இன இழிவு நீங்க, இஸ்லாம் ஒன்றே மருந்து என்று நீங்கள் யாரை பெரியவர்களாக நினைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் சொல்லவில்லையா? அப்ப அதை இந்த சமூகம் ஏன் சிந்திக்க மறுக்கிறது என்பதுதான் மில்லியன் டாலர்ஸ் கேள்வி. அதாவது ஒருவன் எவ்வளவு போராடுகிறீர்கள், 2000 ஆண்டுகள் என்கிறார்கள், 5000 ஆண்டுகள் என்கிறார்கள், 5000 ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு ஒரு வழி தெரியவில்லை, 5000 ஆண்டுகள் ஆகியும் உங்களுக்கு அந்த சமூகத்தில் ஒரு சம அந்தஸ்தை பெற முடியவில்லை என்று சொன்னால் ஏன் நீங்கள் அங்கிருந்து கொண்டே கஷ்டப்பட வேண்டும்? ஏன் நீங்கள் அங்கிருந்து கொண்டே சிரமப்பட வேண்டும்? எங்க வேலை வாய்ப்பை தேடி வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க, ஒரு நிறுவனத்தில் சேர்ந்துட்டீங்க, 3 மாசத்துல உனக்கு எக்காமா பண்ணி தந்தாரன்னு உங்க கபில் சொல்லிட்டார்,
அல்லது ஒரு ஆறு மாசத்துக்குள்ள உனக்கு நான் பண்ணி தந்தறேன்னு சொல்லிட்டார். மூணு வருஷம் ஆகுது, நாலு வருஷம் ஆகுது, நோய்க்காம நத்திங் இங்கே இருப்பீங்களா? என்னங்க செய்வோம்? அடா போடா, நீங்க வேணாம், வேலை வேணான்ட்டு விமானம் ஏறி போவோமா போக மாட்டோமா? நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள் ஐயாயிரம் ஆண்டுகளின் முதுகின் மீது ஏறி உட்கார்ந்திருக்கிறான், மூவாயிரம் ஆண்டுகள் எங்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவன் தான் அடிமைப்படுத்துறான்னு தெரியுது. அப்புறையே நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். இதை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும். இதை இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும். எங்க ஒரு இடத்துக்கு போறோம், பசின்னு போறோம், சாப்பாடு கேட்கிறோம், தரமாட்டேன் தரமாட்டேன் என்று முகத்திரடித்தால் போல் விரட்டுகிறான். கதவை வரார் என்று அடைக்கிறான், திரும்ப வந்தா கல்லால் அடிப்பேன் என்று விரட்டுகிறான் விரட்டுகிறான். அவங்கிட்ட போய் சோறு வைப்போமா? வேற எங்கேயாவது போய் நம்மை பசி ஆற்றிக் கொள்வதற்கு வழி தேடுவோமா? அப்ப இந்த சமூகம், அறிவார்ந்த சமூகம், இதை ஏன் சிந்திக்க மறுக்கிறது? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏன் வந்தார்கள்? எதற்காக வந்தார்கள்? மேலாடை அணியக்கூடாது என்றார்கள், செருப்பணியக்கூடாது என்றார்கள், அவர்கள் நடக்கிற பாதையில் நீங்கள் நடக்கக்கூடாது என்கிறார்கள், அவர்களின் ஆடுகள் மாடுகள் கழுவப்படுகிற இடமாக இருந்தால் கூட நீ அங்கே குளிக்க கூடாது என்றார்கள், டீ கடைக்கு போனா கூட உனக்கு தனி குவளை என்று சொன்னார்கள். நீ பிறந்தது முதல் இறப்பது வரை, எப்படி உனது பிறப்பு முதல் இறப்பு வரை உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சடங்குகளை எல்லாம் நீ சந்திக்கிறாயோ, எந்தெந்த சம்பிரதாயங்களிலே எல்லாம் நீ சந்திக்கிறாயோ, அது அனைத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவன் தான் வர வேண்டும், அவனுக்கு நீ காணிக்கை தர வேண்டும் என்று எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட அந்த சந்துக்குள்ளேயே வாழ்வதனால். சரி, நீங்கள் இறந்ததோடு சடங்குகள் முடிந்து விட்டதா? நீங்கள் இறந்ததோடு சம்பிரதாயங்கள் முடிந்து விட்டதா? இல்ல, செத்துட்ட நாள் இருக்குது, நாற்பது இருக்குது, நாலு மாசம் இருக்குது, ஒரு வருஷம் இருக்குது. அல்லாஹு அக்பர். ஏன் சகோதரர்களே, இன்னும் அந்த இன இழிவில் நீங்கள் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள்? வாங்க வந்து பாருங்க, ஒரு நாள் எங்கள் பள்ளியை பாருங்களேன். இங்க பாருங்க, சமூக அந்தஸ்து ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்குதா? ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. எது? இளைஞர்கள்லாம் பின்னாடி சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, வயதானவங்கலாம் முன்னாடி கொஞ்சம் நல்லா தெம்பா வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த வித்தியாசங்களைத்தான் பார்க்க முடிகிறதே தவிர, இல்லை, நீ வடநாடை சேர்ந்தவன், நீ தென்னாடை சேர்ந்தவன், நீ வட மாவட்டத்தை சேர்ந்தவன், நீ தென் மத்திய மாவட்டத்தை சேர்ந்தவன், உனக்கு அங்க இவனுக்கு இங்க நான் சீட்டு போட்டிருக்கோம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னா ஹலக்கனாக்கும் மின் ஜக்கரின் வ உன்சா. மனிதர்களே, யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அந்த கூப்பிடுற ஸ்டைலே பாருங்களேன். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலேயே சகோதரர்களை, வேதங்களை படித்தவர்களுக்கு தெரியும், நம்முடைய வேதம் தான் அல்ஹம்துலில்லாஹ் மனிதர்களை மனிதர்களே என்று அழைக்கிறது. நீங்கள் மற்ற வேத அதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்ல வரல, அதில் நீங்கள் வந்திருக்கிற தகவல்கள் உங்கள் செவிகளுக்கு வந்திருக்கும். பாவிகளே இப்படிதான் கூப்பிடுவாங்க, பாவிகளே, பாவம் செய்தவர்களே, இப்படிதான் கூப்பிடு. இஸ்லாம் எப்படி கூப்பிடுது? மனிதர்களே அப்படின்னு கூப்பிடுது. இதே மச என்னாச்சு? மனிதர்களேன்னு கூப்பிடும். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக மாறிவிட்டால் இறை நம்பிக்கையாளர்களே அப்படி கூப்பிடும் போதே ஒரு சமத்துவம். மேல்தட்டு மக்களை கூப்பிடுவதற்கு தனி வார்த்தை, கீழுள்ளவர்களை கூப்பிடுவதற்கு இன்னொரு வார்த்தை, அப்படிலாம் கிடையாது. இன்னா ஹலக்கனாக்கும் மின் ஜக்கரின் வ உன்ஸா, ஓ மனிதர்களே, உங்களை ஒரே ஆணில் இருந்தும் ஒரே பெண்ணில் இருந்தும் படைத்தோம். எதை எதையோ ஆய்வு செய்கிற இந்த மக்கள், எதை எதையோ ஆய்வு செய்கிற இந்த மக்கள், சான்ஸே இல்லை, அதாவது எந்த விதத்திலும் அறிவியல் ரீதியாகவும் சரி, அறிவு பூர்வமாகவும் சரி, அனுபவ பூர்வமாகவும் சரி, நிரூபிக்கவே முடியாத ஒரு கொள்கை, மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்பதும், வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பிறந்தான் என்றும். அதற்கு எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது? அறிவு பூர்வமாகவோ, ஆய்வு பூர்வமாகவோ, அறிவியல் பூர்வமாகவோ, ஏன் அனுபவ பூர்வமாகவோ. அனுபவ பூர்வமாகவோ என்றால் என்ற, இல்லை, இவர் ஏதோ ஒரு தீவிலே இருந்தார், இந்த மனிதர் சொன்னார், ஆமா எங்க வாப்பா குரங்கா இருந்தாரு, நான் தான் மனுஷனா வந்துட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா அது அனுபவ பூர்வமா சொல்றதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கீழடியில், அல்லது ஏதோ ஒரு குகையில், எங்கோ ஒரு மலை அடிவாரத்தில், அல்லது எங்கோ ஒரு மலை உச்சியில், எங்களுடைய கூட்டம் ஒரு 300 வருடமாக இங்கே இருக்கிறது, அல்லது 5000 வருடம், 1000 வருடமாக இங்கே இருக்கிறது, இதில் போன தலைமுறை வரைக்கும் எங்க மூதாதையர்கள்லாம் குரங்குகளா இருந்தாங்க, இதோ நாங்க தான் மனிதர்களாக வந்து விட்டோம் என்று எவனாவது சொன்னா சொல்ல முடியுமா? அப்போ அறிவு பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, ஆய்வு பூர்வமாக, அனுபவ பூர்வமாக, நிரூபிக்கவே முடியாத கொள்கை என்பது, சயின்டிபிகலி ஃபெயில்ட், அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக ஃபெயிலான ஒரு கொள்கை இது, குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் என்று. சரியா? அதே போன்று சுத்த ஹம்பக் என்று சொல்வார்களே, அது போன்று மனிதனின் கற்பனையில் மட்டுமே வந்ததுதான் வர்ணாசிரமம். வர்ணாசிரமம் என்றால் என்ன? குறிப்பிட்ட ஒருவருடைய பெயரை சொல்லி, அவருடைய தலையில் இருந்து இந்த இனம் வந்தது, அவருடைய மார்பில் இருந்து இந்த இனம் வந்தது, அவருடைய தொடையில் இருந்து இந்த இனம் வந்தது, கால் அடியில் இருந்து இந்த எல்லா இனமும் வந்தது, இதுவும் கற்பனை. அப்ப எது உண்மை? அல்லாஹ் முதன் முதல் ஒரு மனிதனை படைத்தான்,
அந்த மனிதனுக்கு ஒரு துணையை கொடுத்தான். அந்த ஒரு துணையின் மூலம் உலகத்தில் மனித எண்ணிக்கைகளை அல்லாஹ் பல்கி பரவச் செய்தான். அதற்கு பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை. இப்ப இருக்கிற மக்கள் தொகை என்ன, உலக மக்கள் தொகை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மக்கள் தொகை, அடுத்த 100 வருஷத்துக்கு பின்னாடி என்ன மக்கள் தொகை, இப்படி சாதாரணமாக உட்கார்ந்து சிந்தித்தாலே ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியே நம்ம பின்னாடி போய்கிட்டே இருக்கும் போது ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் இந்த மனித இனம் வந்திருக்கிறது. அப்படின்னு மற்ற கொள்கை எது, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதும், வருணாசிரம அடிப்படையில் மனிதன் பிறந்தான் என்பதும், அல்லது பிறக்கப்பட்டான் என்பதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க முடியாத, அதை நிரூபிப்பதற்கு துணை சாதனங்கள் எதையும் கொண்டு வர முடியாத அளவிற்கு பலவீனமான கருத்துக்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படி நம்புகிறார்கள் அப்படிங்கறத நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை சகோதரர்கள். சாதாரணமா சிந்திச்சு பாருங்களேன், இந்த சவுதி அரேபியாவுடைய மக்கள் தொகை இப்ப எப்படி, இந்த வளைகுடா நாடுகளின் இந்த மக்கள் தொகை எப்படி, இந்தியாவினுடைய மக்கள் தொகை இப்ப எவ்வளவு இருக்கு, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு, ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு, எப்படி நாம் சிந்தித்து பார்த்தாலும் அதிகமான மக்கள் தொகையிலிருந்து குறைந்து கொண்டே போகும்போது எப்படி ஒரு பெரிய வட்டம் என்பது சின்ன புள்ளியில் இருந்துதான் துவங்கி இருக்கிறது என்பதை போல, ஒரு பெரிய கட்டிடம் என்பது ஒரு சின்ன அஸ்திவாரத்திலிருந்துதான் ஆரம்பித்திருக்கிறது என்பதை போல, 60 வயது 70 வயதான ஒரு பெரிய மனிதர் ஒரு சின்ன குழந்தையாக இருந்துதான் வளர்ந்திருக்கிறார் என்பதை போலத்தான் மனிதர்களுடைய எண்ணிக்கையும் மனிதர்களுடைய பல்கி பரவலும் ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணின் துணையிலிருந்து வந்திருக்கிறது. இதை ஏன் இந்த மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள்? அப்ப இன்னா கலக்குனாக்கும் மின் ஜகரியும் உன்சா, மனிதர்களே உங்களை ஒரே ஆணில் இருந்து ஒரே பெண்ணில் இருந்துதான் படைத்தோம். ஃபஜஅல்நாக்கும் ஷுஊபம் வகபாயில லிதஆரஃபு, உங்களை பல கிளையினர்களாகவும் பல கோத்திரத்தார்களாகவும் உங்களை நாம் ஆக்கியிருப்பதெல்லாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடலில் இருக்கிற உறுப்புகள் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரே மாதிரி வந்து விட்டால் நீ இவன் அவன் அவன் என்று எப்படி அறிந்து கொள்வது? எல்லாரும் ஒரே ஹைட்டு, எல்லாரும் ஒரே வெயிட்டு, எல்லாரும் ஒரே ஒயிட்டு அப்படின்னு வைங்களேன், புரிந்து கொள்ள முடியுமா? ஒருவனுடைய கண்ணும் மூக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரி இருந்தால் இவன் யார் அவன் யார் என்று தெரிந்து கொள்ள முடியுமா? வித்தியாசங்கள் இருக்கும் போதே தெரிஞ்சுக்க முடியலையேங்க. சைனாக்காரன் 10 பேர் போட்டோ ஒன்னா பாருங்க, ஒரே மாதிரி தெரியும் அவனுக்கு, ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். நம்ம பார்க்கும் போது என்னடா இது ஒரே மாதிரி இருக்கு, இப்பதானே உன்னை பார்த்தேன், இல்ல அவன் அவன் இவன் இவன் அப்படின்னு அவர்களாகவே வந்து என்ன செய்வாங்க, நமக்கு மாறி மாறி சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இருக்கிறது, அங்கு மூக்கும் மொழியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒரே நாட்டில் ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு சில பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு தென்படுகிறார்கள். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித வர்க்கத்திற்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ள, ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ள, ஒருவரை ஒருவர் அடையாளப்படுத்திக் கொள்ள, ஒருவரை ஒருவர் தனிமைப்படுத்திக் கொள்ள, நீ அவன் நான் இவன் என்று ஒருவனை ஒருவன் வித்தியாசப்படுத்திக் கொள்ளதான் அல்லாஹ் உங்களை பல கிளையார்களாகவும் பல கோத்திரத்தார்களாகவும் படைத்திருக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைத்துக் கொள்கிறான், நாங்கள் எல்லாம் ஆண்ட சாதி, நாங்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரை, இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் இத்தனை கோடி இருக்கிறோம், இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் அத்தனை கோடி இருக்கிறோம், இவர்கள் சொல்லுகிற கோடிகளை எல்லாம் போட்டு ஒரு புள்ளி வரம் போட்டால் தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1000 கோடி பேர் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்னத்தா, 6 கோடி. ஆனா இவர்கள் ஒவ்வொருவரும் நான் 2 கோடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் 2 கோடி இருக்கிறேன், நான் 10 கோடி 5 கோடி இருக்கிறேன் என்று இவர்கள் போடுகிற இந்த கோடிகளை எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தால் தெருக்கோடியில தான் போய் நிக்கணும். அவ்வளோ கோடி சொல்றான் ஒவ்வொருத்தன். அப்படித்தானா, யாரு என்ன சாதித்தாலும் இன்றைக்கு சமூகம் எந்த அளவிற்கு ஒரு நார்சிச நோயில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட சாதனையை யாராவது சாதித்து விட்டால் முதலில் அவனுடைய சாதி என்ன என்று தேடப்படுகிறது. எந்த துறையில சாதிச்சான், எந்த துறையில் சாதித்தாலும், விளையாட்டு துறையாக இருந்தாலும், கல்வித்துறையாக இருந்தாலும், அல்லது இவர்கள் சொல்லுகிற இத்து போன கலைத்துறையாக இருந்தாலும், அல்லது வேறு எந்த கொலைத்துறையாக இருந்தாலும் சரி, முதல்ல அவன் எந்த சாதி, முதலில் அவன் எந்த இனம், ஒவ்வொருத்தரும் இவர் என்னுடைய இனம்தான் என்று சொல்லி ஆளுக்கு ஆளுக்கு போஸ்டர்கள் அடித்துக் கொண்டு எப்படிங்க, எங்க ஒரு சமூகத்தில் ஒரு சமதர்மம் உண்டாக்கப்பட வேண்டும் என்றால், ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்றால், நீயும் நானும் ஒன்றுதான் என்கிற ஒரு கொள்கை வர வேண்டும் என்றால், பிராக்டிக்கலாக உயிரோட்டமாக அதை நீங்கள் ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன சொல்யூஷனை வைத்திருக்கிறீர்கள்? பள்ளிக்கூடத்திலே நாங்கள் யூனிஃபார்மை வைத்திருக்கிறோம். யூனிஃபார்ம்லாம் சொல்யூஷனை ஏற்படுத்துறாது. நீங்க ஒவ்வொருத்தருடைய கிளாத்தையும் செக் பண்ணுங்க,
ஸ்கூலுக்கு போய் நீ எந்த கடையில ஷர்ட் வாங்கியிருக்கிற நீ எந்த கடையில ஷர்ட் கலரை தான் பிரதர் உன்னால கொடுக்க முடியும் ஆனா அது எவ்வளவு காஸ்ட்லிங்கிறது அவனுடைய சமூக அந்தஸ்து தான் நிர்ணயிக்கிறது அப்போ பள்ளிக்கூடத்திலே நீங்கள் போடுகின்ற சட்டை பேண்டோ அல்லது பள்ளிக்கூடத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய பைகளோ என்ன செஞ்சிடாது சமத்துவத்தை கொண்டு வந்து விடாது அப்ப எது சமத்துவத்தை கொண்டு வரும் வணங்குற இடத்துல எல்லாத்தையும் ஒன்னா நிக்கவை அப்போதான் சமத்துவம் கொண்டு வரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏன் சமத்துவம் சாகாமல் இருக்கிறது என்றால் உயிரோட்டமான கொள்கை இங்கே இருக்கிறது உன்னுடைய பணப்பெருமை உன்னுடைய பதவி பெருமை உன்னுடைய படிப்பு பெருமை உன்னுடைய ஊர் பெருமை எல்லாத்தையும் நீ வெளியே தான் வச்சுக்க முடியும் உள்ளே வந்தால் ஐயுஹன்னாஸ் மனிதர்களே என்று கூப்பிடும் போது எல்லாரும் நீந்தான் இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டால் எல்லா பேரும் ஒன்னா அல்லாஹு அக்பர் நோ 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 இந்த தக்பீர் வந்து இந்தியாக்காரனுக்கு மட்டும்தான் பாகிஸ்தான்காரெல்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உங்களுக்கு இன்னொரு தக்பீர் வரும் யாராவது சொல்ல முடியுமா ஸ்ரீலங்கா காரங்கெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னொரு அஜரத்து வந்து அல்லாஹு அக்பர் சொல்லுவார்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் கிடையாது ஒரே பாங்கு தான் ஒரே இக்காமத்து தான் ஒரே தக்பீர் தான் ஒரே தஸ்லீம் தான் தஸ்லீம்னா என்னது தொழுகையில கொடுக்கிற சலாம் அப்ப எல்லாம் ஒன்றாக வைத்துக் கொண்டு உயிரோட்டமான உதாரணங்கள் உயிரோட்டமான கொள்கைகள் இருப்பதனால் தான் இங்கே சமத்துவம் இன்னும் சாகாமல் இருக்கிறது சகோதரர்களே சில பேர் புரியாம தெரியாம நான் அந்த ஊரு நான் அந்த வகையறான் இவன் சொல்லிக்குவான் மார்க்கத்தில் அது ரெண்டு கிடையாது அங்கீகாரம் கிடையாது அதுவும் இந்த வகையறா பெருமை பேசுபவர்கள் எல்லாம் சில ஒரு ஒரு பணக்காரர்கள் அவ்வளவுதான் சமூகத்திலே கொஞ்சம் பேர் ஒரு பத்து பேர் இருப்பான் ஊருக்கு இவர்கள் தான் நாங்கள் அந்த வகையறா இந்த வகையறா என்று பேசிக் கொள்வார்களே தவிர மார்க்கத்தில் நீ எந்த வகையறாவும் கிடையாது நீ எல்லா பேரும் ஆதத்தில் இருந்தும் ஹவ்வாவில் இருந்தும் வந்தவன் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா உங்களை நான் ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணிலிருந்தும் படைத்தோம் உங்களை பல கிளையார்களாகவும் கோத்திரத்தார்களாகவும் ஆக்கியிருப்பது லி தஆரஃபு ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு இப்ப மக்களுக்கு மத்தியில் சிறப்பே கிடையாதா ஏற்றத்தாழ்வே கிடையாதா இப்ப மனிதர்களுக்கு மத்தியில் வித்தியாசமே இருக்காதா இருக்குது என்ன வித்தியாசம் இன்ன அக்ரமக்கும் இந்தவா அத்காக்கும் எப்படி நிச்சயமாக உங்களில் மிக சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில் உங்களில் இரையச்சத்தில் அதிகமானவர் அப்ப அந்த இரையச்சத்தில் இவர் மேல இருக்கிறான் யாரு முடிவு பண்ண முடியும் உங்களின் தாடியும் தொப்பி நீ தொப்பி போடலையா சரி பரவாயில்ல உங்களின் தாடியும் தொப்பியும் முடிவு செய்து விடுமா நீங்கள் இரையச்சத்திலே மேம்பட்டவர் என்று உங்களுடைய ஆடையோ உங்களுடைய அணிகலனோ உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையோ அல்லது உங்களுடைய அலங்காரமோ உங்களுடைய அகமோ எதுவுமே என்ன செஞ்சிடாது நீ அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் என்பதை எந்த விதத்திலும் முடிவு செய்து விட முடியாது இன்னைக்கு தான் இமாம் சுஃபியான சௌரி ரஹிமஹுல்லா அவர்களது வரலாற்றை பற்றி பேசினேன் உண்மையிலே இந்த வரலாற்றினுடைய ஒரு கடைசி பகுதி மரண நேரத்தில் அவர் அழுது கொண்டிருக்கிறார் இமாம் சுஃபியான சௌரி அவருடைய வரலாறு அல்லாஹு அக்பர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கல்வி வணக்க வழிபாடு ஒழுக்க விழுமியம் இந்த மூணு தான் நமக்கு என்னங்க தேவை மனுஷ வாழ்க்கையில கல்வி தேவை வணக்க வழிபாடு தேவை ஒழுக்க விழுமியம் தேவை எந்த பக்கத்தை புரட்டி பார்த்தாலும் இந்த மூணு தான் இருக்குது ஆனா அவர் கடைசியில் என்ன செய்யறாரு மரண நேரத்தில் அழுகிறார் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் நீங்க அழுக வேண்டிய அவசியம் என்ன சொல்றாரு நான் என் பாவங்களை நினைத்து அழுகிறேன் என்னுடைய என்ன பாவம் அல்லாஹு அலம் வெளிப்படையாக யாரு எந்த பாவங்களும் அவர்கள் செய்யாத அதாவது வெளிப்படையாக அவர்கள் செய்து பதிவுபடாததனால்தான் அவர்கள் எல்லாம் அறிஞர்களாக இன்றும் இறந்தும் நம்முடைய இதயங்களில் இறக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களது பணிவு அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்தவனாக இருப்பேனா இல்லையா என்ற கூடிய அந்த உள்ளச்சம் இவ்வளவு சாதனைகளை சாதித்து விட்டு என்ன செய்ய வைக்கிறது அவர்களை அழ வைக்கிறது மறுமையில் என்னுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறதோ என்று அவர் என்ன செய்யறாரு அழுகிறார் அப்ப இது எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீ சிறந்தவன் அல்லாஹ்விடத்தில் நான் சிறந்தவன் என்றெல்லாம் முடிவெடுக்க முடியாது நல்லெண்ணம் வைக்கலாம் அல்லாவின் மீது ஆதரவு வைக்கலாம் இறைவா உன் மீது நான் ஆதரவு வைக்கிறேன் உன் மீது நான் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன் உன்னையே சார்ந்திருக்கிறேன் உன்னிடமே கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னை கைவிட்டு விடாதே அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்கலாம் அது வேறு ஆனா நீங்க அல்லாஹ் கிட்ட சிறந்தவன் நான் அல்லாஹ் கிட்ட சிறந்தவன் யாருமே முடிவெடுக்க முடியாது பாக இந்த உலகத்தில் வாழும் போது ஒருவரை விட ஒருவர் பிறப்பாலோ எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ரசனத்தை பாருங்க யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தனிசு இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் மற்றவர்களுடைய இல்லங்கள் யாருடைய இல்லங்களாக இருந்தாலும்
அனுமதி பெறாமல் உள்ளே போய் விடாதீர்கள். இந்த வசனம் அந்த வசனம் வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம இடத்துல எடுத்து கொள்ளப்படுகிறது. ஆக்சுவலி இந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அடுத்தவங்க வீட்டுக்கு அனுமதி இல்லாம போக கூடாது அப்படிதானே, அடுத்தவங்க வீட்டுக்கு அனுமதி இல்லாம போக கூடாது. குறிப்பாக அதே மாதிரி மூன்று முறை நீங்கள் கதவை தட்ட வேண்டும், உங்களுக்கு யாரும் பதில் கொடுக்காட்டா நீங்க என்ன செய்யணும், போயிடணும். அதே போன்று நீங்க வாசல நிக்கும் போது நேராக நீங்க பாத்துக்கிட்டு இருக்க கூடாது, ஏன்னா பெண்கள் அந்த வீட்டுல இருப்பாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும், பார்வையை தாழ்த்தணும், இல்லாட்டா கதவுக்கு ஓரமா நிக்கணும். இது அதபுகள் சார்ந்ததெல்லாம் ஓகே, ஆனா இதுல கொள்கை சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு. என்ன கொள்கை சார்ந்த விஷயம் இருக்கு, அதாவது வேதம் வழங்கப்பட்டவர்கள், வேதம் வழங்கப்பட்டவர்கள் சொன்னா யார் யார் அதுல இருக்கிறா, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். முஸ்லிம்களுக்கு எல்லா வேதத்தை கொடுத்துருக்கிறாங்கல்ல, இந்த முஸ்லிம்களை தவிர இந்த யூதர்கள் போன்றவர்கள் தங்களிடத்தில் என்ன கொள்கைகளை வைத்திருந்தார்கள் தெரியுமா? அதாவது இந்த யஹூதி அல்லாத மற்றவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க பேர்ல அல்லது அவங்க விஷயத்துல இவங்களுக்கு எல்லா விதத்திலும் முழு உரிமை இருக்குது. இவன் வீட்டுக்கு அவன் வரணும்னா தான் பர்மிஷன் கேட்கணும், அவன் வீட்டுக்கு இவன் போகணும்னா பர்மிஷன் கேட்க தேவையில்லை. இவன் கிட்ட கடன் வாங்கினாதான் அவன் திருப்பி கொடுக்கணும், அவன் கிட்ட இவன் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க தேவையில்லை. இவன் பொருளை எடுக்கணும்னா தான் அவன் அனுமதி வாங்கணும், அவன் பொருளை இவன் எடுக்க வேண்டும் என்றால் அனுமதி கேட்க தேவையில்லை. காரணம் என்னன்னு சொன்னா அதற்கு ரெண்டு காரணங்களை அவர்கள் சொன்னார்கள். யூதர்களாகிய வேதம் வழங்கப்பட்ட நாங்கள் எல்லாம் யாருன்னா கடவுளின் வாரிசுகள், கடவுளின் நேசர்கள். அப்ப அவங்க எல்லாம் யாரு, அராதிலுனா. அராதிலுனா என்னது, அவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள், இழிந்தவர்கள். யார் நம்பிக்கை கொண்டிருந்தா, யகுதிகள். அப்ப அதனால இவங்களுடைய, அதாவது நம்ம தௌராத்னு சொல்றோம்ல, இந்த தௌராத்திற்கு தல்மூத் என்கிற பெயரிலே ஒரு விளக்க உரை இருக்கிறது. இந்த அதாவது உதாரண தப்பா, இது தப்பான உதாரணம் நீங்க நினைச்சிட கூடாது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சஹீஹுல் புகாரி இருக்குல்லங்க, இந்த சஹீஹுல் புகாரியில் உள்ள ஹதீஸ்களை நம்ம முழுமையா பின்னணியோடு காரண காரியங்களோடு சரியான விளக்கங்களோடு புரியணும்னா நமக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு விளக்க உரை வேணும். உதாரணமாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஃபதுஹுல் பாரி அப்படிங்கிற அந்த நூலை நீங்க படிச்சீங்கன்னா அதுல பூரா இந்த ஹதீஸ்களுடைய விளக்கங்கள் இருக்கும். வெறும் ஹதீஸ் டெக்ஸ்ட்களை மட்டும், அந்த ஹதீஸ்ல உள்ள அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க படிக்கும் போது அதனுடைய பின்புலங்கள் தெரியாவிட்டால் கொஞ்சம் குழம்புவதை போல உங்களுக்கு இருக்கும், சில வார்த்தைகளின் அர்த்தங்கள் உங்களுக்கு புரியாது. விளக்க உரையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் விளக்கமா இருக்கும். அதே போன்றுதான் புலூகுல் மராம் அப்படிங்கிற பேர்ல என்ன இருக்குது, ஒரு சின்ன ஃபிக்ஹு புக் நம்ம வச்சிருக்கிறோம். ஃபிக்ஹு அப்படின்னு சொன்னா என்னது, அது தொழுகையின் சட்டம், நோன்பின் சட்டம், இந்த மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்டதை எல்லாம் பேசும். அதுல சட்டம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை பூரா தொகுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அதுல உள்ளதை மட்டுமே நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு விளங்காது. அதுக்கு சுபுலு சலாம் அப்படிங்கிற பேர்ல ஒரு விளக்க உரை இருக்கும். இப்படி எந்த நூலாக இருந்தாலும் அதற்கு என்ன இருக்குது, ஒரு விளக்க உரை இருக்கிறது. நாம் கூட சிறு வயதிலே பள்ளிக்கூடத்திலே பாடங்கள் படிக்கும் போது நமக்கு கைடுகள் வைத்திருந்தார்கள். என்ன கைடு, தா கோனார் விளக்க உரை, வெற்றி விளக்க உரை எல்லாம் நம்ம அந்த காலத்துல வச்சு படிச்சிருந்தோம். ஏன், டெக்ஸ்ட் புக்ல பெருசா நமக்கு புரியாது, கைடு புக்ல நமக்கு என்ன இருக்கும், எல்லாம் தெளிவா இருக்கும். இந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தே அல்லாஹ் சொல்லிவிட்டான் அது பாதுகாக்கப்படவில்லை என்று, மனித கையாடல்கள் அதிலே புகுந்து விட்டது என்று. அந்த தௌராத்திற்கு ஒரு விளக்க உரை எழுதி வைத்திருக்கிறார்கள் தல்மூத் என்கிற பெயரிலே. அதிலே என்ன எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, இன்றைக்கு இந்த பிராமணிய சிந்தனை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ, இந்த சனாதனம் அப்படிங்கிற பேர்ல ஒரு குலத்தை உயர்வாக காட்ட வேண்டும் என்பதனால், காட்ட வேண்டும் என்பதனால் மீதி உள்ள எல்லா பேரையும் தாழ்ந்தவர்கள் என்றும் இழிவடைந்தவர்கள் என்றும் எப்படி சொல்லுகிறார்களோ அது போலதான் இந்த யூத குலத்திலே பிறந்தவனுக்கு மட்டும் சிறப்புகள் சொல்லப்பட்டு யூதன் அல்லாத எல்லாருக்கும் என்ன கிடையாது, சிறப்பே கிடையாது. அவர்கள் அனைவரையும் இவர்கள் உம்மியூன் என்று அழைத்தார்கள். எப்படி இந்த அரபுகள் அரபு அல்லாதவர்களை அஜமிகள் என்று அழைத்தார்களோ அதே போன்று இந்த யகுதிகள் யகுதி அல்லாத எல்லா பேரையும் உம்மி என்று அழைத்தார்கள். உம்மினா என்னது, என்னதா உம்மினா, எழுத படிக்க தெரியாத பாமரன்னு மொழிபெயர்க்கிறோம். ஆனா அதுக்கும் சரியான அர்த்தம் என்ன தெரியுமா, குறையுள்ளவன் அர்த்தம். இவர்கள் எப்படி அரபுகள் அரபல்லாத எல்லாரையும் பிறப்பால் குறைவுள்ளவர்கள் சொன்னார்களோ அதே போன்று யகுதிகள் யகுதி அல்லாத எல்லாரையும் வளர்ப்பால் குறைவுள்ளவர்கள் சொன்னாங்க. இவர்கள் மட்டுமல்ல, அன்றைய காலத்தில் மிகப்பெரிய நாகரிகமாக கருதப்பட்ட ஈரானிய நாகரிகமாக இருந்தாலும் சரி, ரோமாபுரி நாகரிகமாக இருந்தாலும் சரி, பாரசீக நாகரிகமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தன்னல்லாத அனைவரையும் குறையுள்ளவர்களாகத்தான் பார்த்தார்கள். தங்கள் உடலில் மட்டும்தான் தெய்வீக ரத்தம் ஓடுவதாக நம்பிக்கை கொண்டார்கள்.
தங்கள் அல்லாத பிறரை பர்பரிகள் என்று அழைத்தார்கள் பாரசீகர்கள். பர்பரிகள் என்றால் அதுவும் கிட்டத்தட்ட குறையுள்ள படைப்பு. எல்லாத்துக்குமே நினைப்பு தான் புலப்பு கெடுக்கும்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இந்த எல்லா பேரும் சரியான மார்க்க வழிகாட்டுதல் இல்லாமல், சரியான ஒரு வேத வழிகாட்டுதல் இல்லாமல், தன்னை தவிர எல்லாரையும் பிறப்பால் தாழ்ந்தவன், பிறப்பால் தாழ்ந்தவன் என்று நம்பிக்கை கொண்டே வந்தான். அதனாலதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் நீ பிறந்ததனால் மட்டும் முஸ்லீமா வாழ்ந்துட முடியாது, நீ வளரும் போது கொள்கை உன்னிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தான் உனக்கு இஸ்லாம். நூஹ் நபியின் மகன் நூஹ் நபிக்கு தான் பிறந்தான், அதனால் அவனை இஸ்லாம் அங்கீகரித்து விட்டதா? இல்லையே, அப்படிதான் அங்கீகரிக்கல தானே. அப்ப யோசித்து பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை இப்ராஹிம் நபியை பெற்றெடுத்தவர் தான், அதற்காக அவருக்கு அங்கீகாரம் வந்து விட்டதா? இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அவர்களது தாய் தந்தை மறைவுக்கு பிறகு அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனாதை என்கிற உணர்வே தனக்கு வராத அளவிற்கு அரவணைத்தார் அபூ தாலிப், அதற்காக அவருக்கு இஸ்லாம் அங்கீகாரம் கொடுத்து விட்டதா? இல்லை. அப்ப இஸ்லாம் என்பது பிறப்பால் வருவதல்ல, நீ வாழுகிற சிறப்பால் வருவது. எத்தனையோ தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்தவர்கள் திடீரென்று ஏதோ ஒரு காரணத்திற்காக மார்க்கத்தை ஏற்று முறைப்படி படித்து இன்றைக்கு நமக்கு இமாமத்தை செய்கிறார்கள். பாரம்பரிய பரம்பரை முஸ்லிம்கள் எத்தனையோ பேர் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறார்கள். அவர் அல்லாஹ் அக்பர் என்று கை கட்டும் போதுதான் பின்னால் இருக்கிற இந்த பணக்கார முஸ்லிம்கள் கூட அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல முடியும். அவர் அல்லாஹ் அக்பர் என்று ருக்குக்கு போனதற்கு பிறகுதான் பின்னாடி இருக்கிற இந்த பாரம்பரிய முஸ்லிம்கள் எல்லாம் போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வேறு எந்த மதத்திலாவது சாத்தியப்படுமா? வேறு எந்த கொள்கையிலாவது சாத்தியப்படுமா? ஏன் எல்லோரும் சாதிகளாய் பிரிந்து கிடக்கிறார்கள், இனங்களால் பிரிந்து கிடக்கிறார்கள். அப்ப அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விதத்திலும் சமத்துவப்படுத்துகிறது. ஒரே இறை என்கிறது, ஒரே மறை என்கிறது, ஒரே முறை என்கிறது. ஒரே இறை, ஒரே மறை, ஒரே முறை, எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்ப இந்த அளவிற்கு கொள்கை ரீதியாக, செயல்பாடுகள் ரீதியாக, பிராக்டிக்கலாக இஸ்லாம் சமத்துவத்தையும் சமதர்மத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது அப்படிங்கறத என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இறை நம்பிக்கையாளர்களாக ஆனதற்கு பிறகு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? குலின்னமல் மீனுன இஹ்வா, நபியை சொல்லிவிடுங்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே. சகோதரர்கள், சகோதரர் என்னது? ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் சகோதரர்கள். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தால் தான் சகோதரர்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறார்? அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் கொடுக்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். அவ்வளவு ஏங்க. சமத்துவம் என்பது, சமதர்மம் என்பது, ஒருவரை ஒருவர் சமமாகத்தான் மதிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எந்த அளவிற்கு கொள்கையாக கொண்டிருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றியே சொல்லும் போது குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதனே. சிறப்புகள் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம், புனிதங்கள் இருக்கிறது ஆயிரம் ஆயிரம், ஆனால் அதே வேளையில் மனிதன் என்கிற அந்த அடிப்படை வரும்போது நானும் உங்களை போன்றவனே, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும். அப்ப எதில் நான் வேறுபடுகிறேன்? அல்லாஹ்வுடைய தூதர் எதிலே வேறுபடுகிறார்? யூஹா இலைய, எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது, அவ்வளவுதான். உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், ஆனால் எனக்கு என்ன வருகிறது? இறைவன் புறத்தில் இருந்து வகி செய்தி வருகிறது. சரி, இப்ப இந்த சமதர்மம் என்பது எப்படி சாத்தியப்படும்? அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்கள் அனைவருக்கும் ஒரே இறைவன் அப்படிங்கறத நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சமதர்மத்தை உண்டாக்க முடியும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. உலகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால், மனிதர்களுக்கிடையில் சமத்துவத்தை உண்டாக்க வேண்டும் என்றால், அந்த சமத்துவத்தை உண்டாக்குவதற்கு ஒரு நேர்கோடு வேண்டும். எதை வைத்து நீங்கள் சமத்துவப்படுத்த முடியும்? உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு மொழி பேசுகிறார்களா? மொழியின் அடிப்படையில் ஒன்றுபடுத்த? இந்தியாவில் உள்ள எல்லோரும் ஒரு மொழியில் பேசுகிறார்களா? ஒன்றுபடுத்த? இல்லையே. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமான மொழி மட்டும் எத்தனை இருக்குது? 18 இருக்கிறதோ 20 இருக்கிறதோ, அதிகாரப்பூர்வம் இல்லாத மொழிகள் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. அப்ப எந்த மொழியின் அடிப்படையில் நீங்கள் ஒன்றுபடுத்த முடியும்? நிறத்தின் அடிப்படையில் ஒன்றுபடுத்த முடியுமா? எல்லா பேரும் ஒரே நிறத்தில் இருக்கிறோமா? இல்லை. இல்லை, ஒரு நாடு இல்லையே. ஒரு நாடு இல்லவே, உலகம் முழுவதும் எத்தனையோ நாடுகள் வந்து விட்டதே. அப்ப எப்படி நீங்க ஒரு நாட்டின் அடிப்படையில் நீங்க ஒன்றுபடுத்த முடியும்? ஒரு கொள்கை, ஒரு விஷயம் வேண்டும். மனிதர்களை சமத்துவப்படுத்த, மனிதர்களை நேர்வழியில் கொண்டு வர அல்லது நேர்கோடுபடுத்த ஒன்றை நீங்கள் மையப்படுத்த வேண்டும். எதை? நீ பூமியில் உள்ள, உலகத்தில் உள்ள ஏதையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மையப்படுத்த முடியாது. உதாரணமாக ஒரு புரட்சியாளர் ஒருவரின் பெயரை சொல்லுங்கள். அண்ணல் காந்தியை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் ஒன்றாக வருவோம். காந்தியை இந்தியாக்காரன் தான் ஏத்துக்குவான், இங்கிலாந்துக்காரன் ஏத்துக்குவானா? ஏத்துக்குவானாங்க?
இல்லை நாங்கள் வந்து ஜின்னா சாஹிபை கொண்டு வந்து ஒன்று சேர்ப்போம் ஜின்னா சாஹிபை பாகிஸ்தான் காரன் ஏற்றுக்கொள்வான் பங்களாதேஷ் காரன் ஏற்றுக்கொள்வானா அப்ப உலகத்தில் சில பேர் யாரை புரட்சியாளராக நினைக்கிறார்களோ அல்லது யாரை சீர்திருத்தவாதி என்று கருதுகிறார்களோ அவரை சார்ந்தவன்தான் அவரை ஏற்றுக்கொள்வான் அவருக்கே எதிர்க்கட்சிகள் என்றும் எதிரி கட்சிகள் என்றும் எத்தனையோ உதிரி கட்சிகளாக உருவாகி வரும்போது ஒவ்வொருவரும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக் கொண்டே இருக்க முடியும் யாராக இருந்தாலும் யாரை ஒரு குறிப்பிட்ட சமூகம் இவர் புனிதன் அல்லது இவர் வந்து சீர்திருத்தவாதி இவர் மிகப்பெரிய மறுமலர்ச்சிக்கு சொந்தக்காரர் என்றெல்லாம் பிரமாதப்படுத்துகிறார்களோ அவருக்கு ஆகாதவர்கள் அவருடைய எத்தனையோ அந்தரங்கமான விஷயங்களை பொதுவெளியிலே கொண்டு வருகிறார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரும்போது எதிரிகள் கூட அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சனம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுக்கற்ற ஒரு வாழ்க்கை அப்பொழுக்கற்ற ஒரு தூய்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கு இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் நீங்கள் அனைவரும் ஒரே இறைவனை வணங்குங்கள் அதுதான் உங்களுக்கு சமத்துவத்திற்கு வழிகாட்டும் அப்ப பூமியில் உள்ள உலகத்தில் உள்ள எதை நீங்கள் சமத்துவத்திற்குண்டான நேர்கோடாக கொண்டு வர முயற்சித்தாலும் உலகம் அழியும் வரைக்கும் உங்களால் கொண்டு வரவே முடியாது உங்களை எல்லாத்தையும் படைச்ச வானம் பூமி நீர் நிலம் காற்று விண் மண் என்று இந்த எல்லாவற்றையும் படைத்த அந்த அல்லாஹுவை நானும் வணங்குகிறேன் நீயும் வணங்கு அவனும் வணங்கட்டும் இவனும் வணங்கட்டும் என்று ஒரு நேர்கோட்டிற்குண்டான ஒரு அடிப்படையாக வைத்து பாருங்கள் உலகம் முழுவதும் ஒன்னா வந்துடும் வேற எதை நீங்க என்ன செய்ய முடியாது ஒற்றுமைப்படுத்துவதற்குண்டான நேர்கோட்டிற்குண்டான பாதையாக பயணமாக கொண்டு வரவே முடியாது உலகத்தில் உள்ள போக்குவரத்தை நீங்க ஒன்றுபடுத்திட முடியுமா நம்ம இந்த பக்கம் வலது கையில ஓட்டுறோம் அப்படிதானே இந்தியாவுக்கு போனா இடது பக்கம் ஓட்டும் அப்போ கார் ஓட்டுறதுலே உங்களால் சமத்துவத்தை கொண்டு வர முடியவில்லையே அப்ப உலகத்தின் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க என்ன செய்ய முடியாதத நேர்கோட்டிற்கான சமத்துவ கோட்டிற்கான மையப்புள்ளியாக கொண்டு வந்து எல்லோரும் இதை ஏற்றுக்கொள் என்று சொல்ல முடியாது ஒவ்வொருவனுக்கும் வேற வேற மாதிரி சிந்தனைகள் இருக்கிறது வேற வேற மாதிரியான வாழ்க்கை முறைகள் இருக்கிறது வேறு வேறு மொழிகள் இருக்கிறது வேறு வேறு கலாச்சாரம் இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சு பாருங்க சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேசுகிற தமிழ் ஒரே மாதிரியா இருக்கு பைத்தியகார போயில ஒண்ணுமே புரியாம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் பல பேர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனும் போதுதான் மனது கஷ்டமாக இருக்கிறது சகோதரர்களே ஒரே உலகம் ஒரே இறைவன் என்று சொல்லி பாருங்கள் உலகம் ஒன்றாக வந்துடும் ஒரே மார்க்கம் ஒரே இறைவன் என்று சொல்லி பாருங்கள் உலகம் ஒன்றாக வந்துவிடும் அப்படிதானே ஒரே மார்க்கம் ஒரே இறைவன் ஒரே மார்க்கம் ஒரே தூதர் ஒரே வேதம் ஒரே கிபிலா அப்ப நம்ம கிட்ட மட்டும்தான் மஷா அல்லாஹ் ஒன்றுபடுவதற்குண்டான வழிமுறைகள் இயல்கையாகவே இயல்பாகவே இருக்கிறது ஒரே கிபிலா ஒரே வேதம் ஒரே தூதர் ஒரே இறைவன் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்தில் என்னாச்சுங்க மைக்கு ஒரே மைக்கு அதான் பிரச்சனை சரி அப்போ ஒன்றுபடுவதற்கும் சமத்துவப்படுவதற்கும் மைய புள்ளிகள் இஸ்லாமில் மட்டும்தான் இருக்கிறது இதை இந்த சமூகம் விளங்கி ஏற்காத வரை இவனும் அவனும் சண்டை போட்டுக்கிட்டேதான் இருக்கு சண்டை போடாம சமாதானமா ஓரமா இருக்கிற நம்மளை வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க அதான் புரியும் அப்படிதானே அவன் இவனை அடிமைப்படுத்துகிறான் என்னையே நீ அடிமைப்படுத்துகிறாய் என்று இவன் கொந்தளிக்கிறான் அது அவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை ஆனா சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் இஸ்லாமிலே உள்ள மூட நம்பிக்கைகளை பற்றி பேச எங்க இருக்குது மூட நம்பிக்கை இது நம்பிக்கை எங்க இருக்குது மூட நம்பிக்கை எதுல எங்க இருக்குது மூட நம்பிக்கை ஒண்ணும் இல்லைங்க உலகத்தில் எல்லாரும் எல்லா மதங்களும் உறங்கி எழுந்தவுடன் கடவுளை தொழ வேண்டும் என்று எல்லா மதமும் சொல்லு இஸ்லாம் மட்டும் சொல்லல இஸ்லாம் உலகத்தில் 3000 மதங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள் எல்லா மதத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது காலை எழுந்தவுடன் கடவுள் வாழ்த்து நம்ம ஊர்ல இந்த டவுன் பஸ்ல எல்லாம் நம்ம போயிருப்போம் இந்த பஸ்ல பெரும்பாலும் பாட்டு போடுவான் ஆனா காலையில என்ன பாட்டு போடுவான் சொல்லுங்க பக்தி பாட்டு போடுவான் ஏன்னா காலையில் நம்ம போகும்போது எல்லாமே குப்பை எந்த பாட்டா இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் இத்தனை மதங்களில் இசை இல்லாத இறை வழிபாடு செய்கிற ஒரே மார்க்கம் நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் எந்த மதமாக இருந்தாலும் அங்கே வழிபாட்டிற்கு உண்டான முக்கியம் என்னது மியூசிக் இருக்கணும் டான்ஸ் இருக்கணும் திருவிழா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த மதம் பேசு பொருளாக இருக்கும் அந்த மதத்தை மக்கள் விரும்புவார்கள் இப்ப நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க எங்க ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு கிராமத்தை நோக்கி பெரும் நகரத்திலிருந்து போவார்கள் சாமி மேல உள்ள பாசத்திலையா சொல்லுங்க நீங்க அவங்ககிட்டே கேளுங்க யார் உங்களுடைய நண்பர்கள் கூட வேலை பாக்குறாங்களோ எங்க கிராமத்துல திருவிழா எங்க ஊர்ல திருவிழா அதுக்காக நான் லீவ் எடுத்துட்டு போறேன்பா சில பேர் வெளிநாட்டில் இருந்து கூட போவான் எதுக்கு போறேன்னு கேட்டா அப்படியே வேற மாதிரி இருக்குங்க எங்க ஊர் திருவிழாம்பா
அப்படி இருக்கும் பாட்டு அப்படி இருக்கும் டான்ஸ் நஊது பில்லா நஊது பில்லா நம்ம மார்க்கத்துல தான் என்ன கிடையாது இசையே கிடையாது நீ எத்தனை லட்சம் செலவு செய்து காபத்துல்லாவிற்கே வந்தாலும் அங்கேயும் கிராத் தான் உன் காதில் விழுமே தவிர என்ன விழாது பாட்டு கூத்து டான்ஸ் எல்லாம் விழாது சரிதானா அப்ப என் நண்பார்ந்தவர்களே சிந்தித்து பாருங்கள் என்ன சொல்லிட்டு வந்த இந்த இசைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னேன் சரி மியூசிக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னேன் கடவுள் வாழ்த்து மேட்டருக்கு வாங்கத்தா அப்ப உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே காலையில் எழுந்தவுடன் கடவுள் வாழ்த்துங்கிறதுல தெளிவா இருக்கிறேன் நம்ம இஸ்லாம் காலையில என்ன சொல்லுது அஸ்ஸலாத்து கைரும் மீன நௌம் தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்ன அர்த்தம் இதுக்கு எப்பாடே தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க எந்திரிங்க காலையில எந்திரிச்சு அல்லாஹ் வணங்குங்க இதே மத்த மதம் என்ன சொல்லுது கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட உத்திஷ்டன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பூரண சந்திரன் வந்து வந்துடுச்சு அதனால கௌசல்யா ராமா எல்லாரும் எந்திச்சு என்ன செய்யுங்க நீங்க சந்திரனை கும்பிடுங்க எங்க தூங்குற மனுஷனை எந்திச்சு கடவுளை கும்பிடு அது மார்க்கமா அட கடவுளே நீ எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிற இதோ சந்திரன் வருது அதை கும்பிடு அப்படிங்கறது மார்க்கமா இந்த ஒன்றை சிந்தித்தால் போறதாது எது இறைவனிடத்திலிருந்து வந்தது எது மனிதனிடத்திலிருந்து வந்தது அப்ப எப்படிங்க நீங்க சமத்துவத்தை போய் எதிர்பார்க்கிறீங்க இஸ்லாம் தவிர எந்த மார்க்கத்திலும் எந்த கொள்கையிலும் நீங்கள் சமத்துவத்தை எதிர்பார்க்க முடியாது காரணம் சமத்துவப்படுத்துவதற்குண்டான மையப்புள்ளி உலகத்திலேயே கிடையாது என்ன மையப்புள்ளி வச்சிருக்கீங்க இப்ப இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஓகே எங்களுக்கு அது வேணா இது வேணாம்னு முடிவு எடுத்துட்டாங்கப்பா இப்ப அவங்க எல்லா பேரையும் நீங்க சமத்துவப்படுத்தணும் எதை வச்சு சமத்துவப்படுத்துவேன் எதை வச்சு சமத்துவப்படுத்துவீங்க என்ன இருக்கிறது உங்களிடத்தில் எல்லாரையும் ஒன்று என்று காட்டுவதற்கு உங்களுடைய பள்ளிக்கூடம் இல்லையே எத்தனையோ கரிக்குலங்கள் வித்தியாசப்படுத்தி விட்டது அவன் ஸ்டேட் போர்டு என்கிறான் இவன் சிபிஎஸ்இ என்கிறான் அவன் ஐஜிஎஸ்சி என்கிறான் அவன் அது என்கிறான் இவன் இது என்கிறான் அப்ப எப்படி நீங்க ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒன்று கொண்டு வர முடியும் இல்ல எல்லா பேரையும் நாங்க இன்ஜினியர் ஆக போறோம் அந்த இன்ஜினியர்ல ஏகப்பட்ட இன்ஜினியர் இருக்க அப்ப நீங்கள் படிப்பை வைத்தோ வேறு எதை வைத்தும் மனிதர்கள் சமம் அப்படிங்கிற அந்த புள்ளியை உங்களால் கொண்டு வரவே முடியாது இல்ல உலகத்தில் இருக்கிற எல்லா காசையும் ஒன்னா நாங்க கலெக்ட் பண்ணி ஆளுக்கு 15 லட்சம் அவங்க அக்கௌண்ட்ல போட்டு எல்லாத்தையும் சரிசமப்படுத்துவோம்னு சொல்ல முடியுமா தேர்தல் பிரச்சாரத்தில் கூட உங்களால் இதை சொல்ல முடியாது இப்ப நண்பார்ந்தவர்களே புரிந்து கொள்ளுங்கள் அதிலே இழிவிருக்கிறது என்று ஓயாமல் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக எங்கே சமத்துவம் இருக்கிறது எங்கே சகோதரத்துவம் இருக்கிறது நீ வா உன்னை கட்டி தழுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் உன்னை ஆற தழுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்னோடு நீ நீல் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு வேதத்தை நான் சொல்லி தருகிறேன் உனக்கு அப்படிதானே இந்த இவன் என்ன சொல்றான் நீ வேதத்தை படித்தால் காதிலே ஈயத்தை கரைத்து ஊத்து என்கிறான் நாம் என்ன சொல்கிறோம் ஓத தெரியவில்லை என்று பயப்படாதீர்கள் நாங்கள் உங்களுக்கு ஓத சொல்லி கொடுக்கிறோம் என்கிறோம் எது மார்க்கம் எதுங்க மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் என்ன என்ன இருக்குது குர்ஆன் வகுப்பு அப்படின்னு போடப்பட்டு எல்லா வயதுள்ளவர்களுக்கும் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் மார்க்க கல்வி வகுப்பு மார்க்க கல்வி வகுப்பு எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கீங்களா முறைப்படி யாரு அந்த புரோகிதத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் முறைப்படி மார்க்கம் படிக்க முடியும் இங்க முறைப்படி மார்க்கம் படித்த ஒவ்வொருத்தரும் வாங்கல் மக்களே உங்களுக்கு நாங்கள் மார்க்கத்தை சொல்லி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்போ என் அன்பார்ந்தவர்களே இந்த சமுதாயம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் என்ன இருக்கிறது சமத்துவம் இருக்கிறது சமத்துவப்படுத்துவதற்குண்டான புள்ளி இருக்கிறது ஏன் இதில் சாத்தியப்படுகிறது என்றால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது மனிதர்கள் சிந்தனையில் உருவாக்கப்பட்டிருக்குமானால் அதிலும் என்ன வந்திருக்காது மையப்புள்ளி கிடைத்திருக்காது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் என்று ஒருவரை சொல்லுகிறார்கள் அவரை நம்ம மதிக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் உருவாக்கி கொடுத்த சட்டங்கள் இத்தனை ஆண்டுகளில் மாறாத்தன்மை கொண்டதாக இருக்கிறதா அல்லது மாறும் தன்மை கொண்டதாக இருக்கிறதா ஒவ்வொரு மசோதாவாக தாக்கல் செய்து அதிலே எத்தனை வித்தியாசங்களை கொண்டு வந்து விட்டார்கள் ஆனால் 1400 ஆண்டுகளாக அதற்கு முன்பு இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்படியே வைத்திருக்கிறோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எத்தனை சூராக்கள் இருந்ததோ அத்தனை சூராக்கள் தான் இன்றும் இருக்கிறது அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கின் வாசகங்களாக என்ன சொல்லிக் கொடுத்தார்களோ அதே தான் இன்னும் சொல்லிக் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விஞ்ஞானங்கள் முன்னேறிவிட்டது தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் விண்ணை அடைந்து விட்டது அறிவியலில் மாற்றங்கள் வந்து விட்டது ஆய்வுகளில் மாற்றம் வந்து விட்டது நாடு நகரங்கள் பெருகிவிட்டது என்பதனால் நம்முடைய ஆன்மீக வழிமுறைகளில் என்ன மாற்றங்கள் வந்து விட்டது அப்போ என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே
தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தை ஓர்முகப்படுத்த, சமூகத்தை நேர்முகப்படுத்த, சமதர்மத்தை உண்டாக்குவதற்கு மைய புள்ளி வைக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஆதலால் தான் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விதத்திலும் சமத்துவத்தை சொல்லுகிறது. இபாதத்தில் எப்படி வித்தியாசம் இல்லையோ அதே போன்றுதான் ஹலால் ஹராமிலும் வித்தியாசம் இல்லை. உங்களால் அதை கொண்டு வர முடிகிறதா? எல்லோருக்கும் பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் என்று இவர்கள் கத்திய போது எதை சொல்லி அதற்கு மறுப்புகள் சொல்லப்பட்டது? தமிழ்நாட்டில் இருக்கிற அதே சட்டம் வடநாட்டிலே இருக்கிறதா? கேரளாவில் இருக்கிற சில சலுகைகள், சில சட்டங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறதான்னு எவ்வளவு கேட்டாங்க. இந்த ஊர்ல ஒண்ணு ஹலாலு, அந்த ஊர்ல ஒண்ணு ஹராம், அந்த ஊர்ல ஒண்ணு ஹராமு, இந்த ஊர்ல ஒண்ணு ஹலால். இஸ்லாத்துல மட்டும்தான் எங்க போனாலும் எல்லாருக்கும் ஹலாலு ஹராமும் ஒரே மாதிரி. நீங்கள் சமூகத்திலே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நீங்கள் ஹான் ஹாந்தானிகளாக இருப்பதனால் உங்களுக்கு இதெல்லாம் ஹலால் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கிடைச்சிருமா? நீங்கள் எல்லாம் சவுதி அரேபியாவிலே இருப்பதனால், சவுதி அரேபியாவிலே பல வருஷங்கள் நீங்கள் இங்கே இருப்பதனால் உங்களுக்கு இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட முடியுமா? அட, பிரயாணத்துல போனா தொழுகையை குறைச்சிக்கலாம், அனுமதி இருக்கு. அது எல்லாத்துக்கும் இந்த நாட்டில் பிறந்தவன் பிரயாணம் பண்ணா மட்டும்தான் நீங்க தொழுகையை குறைச்சிக்கணும். இந்தியாலெல்லாம் நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா தொழுகையை குறைச்சிக்க கூடாது, அப்படி இருக்குதா? அட, பிரயாண சட்டம்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பிரயாணிக்கும் ஒரே சட்டம். எங்க பிரயாணியில இருந்து பிரியாணி வரைக்கும் சமத்துவத்தை சொல்ற ஒரே மார்க்கம் இஸ்லாம். பிரியாணி இன்னைக்கு பெரிய ஃபேமஸ் ஆயிடுச்சுங்கிறான். உண்மையிலேயே பிரியாணிக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு சமத்துவமா ஒரே மாதிரி இருக்கிறான்னா பிரியாணி சாப்பிடறதுல மட்டும்தாங்க. நான் சிரிப்பதற்காக சொல்ல, உண்மையிலே சமீபத்திலே உள்ள ஆய்வுகள் எது, இந்த ஸ்விக்கி இந்த மாதிரியான இந்த போன் போட்டா சாப்பாடு வருமே, டொமேட்டோ டொமேட்டோ இது ஜொமேட்டோ இது எல்லாத்துலயும் அவன் கொடுக்கிற அறிக்கை எது, அவங்ககிட்ட நிறைய வியாபாரமாயிருக்கு பிரியாணி, உங்ககிட்ட எதையா நிறைய வியாபாரமாயிருக்கு பிரியாணி. அப்ப பிரியாணியில மட்டும்தான் பிரதர் உன்னால சமத்துவத்தை ஏற்படுத்த முடியும். ஆனா நாங்க பிரயாணியா இருந்தா கூட எங்ககிட்ட சமத்துவம் இருக்கு. அம்மாவா இல்லையா? இது மிகப்படுத்தப்பட்ட வார்த்தையா இது? அப்பதனாலே நண்பா இருந்தவர்களே, உங்களுடைய நண்பர்களுக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு எல்லாம் இதை எத்தி வையுங்கள். இதை முஸ்லீம்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு காரணம், இதை முஸ்லீம் அல்லாதவரிடத்திலே சொல்வதற்கு உண்டான சூழல்கள் இல்லை. நம்ம தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இத முஸ்லீம் அல்லாதவரிடத்தில் இந்த செய்திகளை கொண்டு போகணும். நீங்கள் அங்கே சமத்துவம் கிடைக்கவில்லை, சகோதரத்துவம் கிடைக்கவில்லை என்று சொல்லி சொல்லி என்ன செய்யக்கூடாது, புலம்பி கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், இறைவன் உங்களுக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறான், இறைவன் உங்களுக்கு சிந்திக்கும் திறனை கொடுத்திருக்கிறான். இவ்வளவோ பெரும் பெரும் நீதிபதிகளாக இருக்கிறார்கள், அந்த தீண்டாமையை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதாங்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்த சாதாரண லெவலில் உள்ளவனுக்கு இருக்கக்கூடிய தன்மானம் அவ்வளவு பெரிய பதவிகள் உள்ளவர்களிடத்திலே இல்லையே என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிதானே ஒரு மனிதனுக்கு தன்மானம்ங்கிறது அப்படி இயற்கையிலேயே இருக்கணும். அவனை யாராவது அவமானப்படுத்தினா அப்படியே உயிர் நரம்ப உரசன மாதிரி அவனுக்கு ஃபீலிங் வரும். ஆமாவா இல்லையா? ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறீங்க, உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாரு, உங்களை ஒருத்தர் உதாசீனப்படுத்திட்டாருன்னா எப்படி அது உங்களுக்கு மனம் ஒரு காயம் ஏற்படுகிறது? பெரிய நீதிபதி என்கிறார்கள், பெரிய குடியரசுத் தலைவர் என்கிறார்கள், மிகப்பெரிய மந்திரி என்கிறார்கள், ஆனால் அவனை பார்த்ததும் எந்திரி என்றவுடன் சாதாரணமாக போய்விடுகிறார்கள். அவர்களின் காலில் விழுவதும், அவர்கள் கையை கூட தொட்டு தருவதற்கு மறுப்பதையும், சூத்திரவாலே சமுகாய நமக என்கிறார்கள், அதை மொழிபெயர்த்து பார்த்தால் பொதுவெளியில் சொல்ல முடியாது என்கிற அளவிற்கு நரகல் நடையில் அதனுடைய அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இதை அப்படியே இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், ஹத்தம் அல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ்வுடைய உள்ளங்களில் சீல் வைத்து விட்டான், அல்லாஹ்வுடைய உள்ளங்களில் சீல் வைத்து விட்டான். ஆதலால் அங்கே இருக்கக்கூடிய அழிவுகளையும் இழிவுகளையும் அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் உறுதியோடு நடைபெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாமில் மட்டும்தான் சமத்துவம் உண்டு. உலக மக்கள் அனைவரையும் ஒரு கோட்டில் பயணிக்க செய்வதற்குண்டான மையப்புள்ளி இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்கிற செய்தியை பொதுமையப்படுத்தி அனைவருடைய சிந்தனைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹரவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.